அடுத்தது நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்சர்ட்டில் வந்து பாருங்கள் ஹைபர் லிங்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஹைபர் லிங்க் அப்படிங்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் எக்ஸ்டர்னலாக வேறு ஒரு இடத்துல இருக்குது, அல்லது ஒரு வெப்பேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கிருந்தே நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ரீடைரக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஹைபர் லிங்க் நான் கிளிக் பண்ணுறேன். நான் லோக்கலில் இருக்கிற விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் எனக்கு இந்த கிளிப் போர்டு எனக்கு ஓப்பன் ஆகணும் அப்படின்னா, இது உங்கள் சிஸ்டமில் ஏதாவது ஒரு ஃபைல் எனக்கு ஓப்பன் ஆகணும் அப்படின்னா அந்த ஃபைலை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே ப்ரெஸ் பண்ணால் போதும், ஒரு ஹைபர் லிங்க் ஒன்று கிரியேட் ஆகிடும். சரிங்களா? இது நீங்கள் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த ஃபைல் உங்களுக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? பாருங்கள், எனக்கு clipboard.docx ஃபைல் எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு வெப்பேஜ்னாலும் நீங்கள் இதில் லிங்க் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இன்கேஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா google.com அப்படின்ற கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன் நான் வந்து லிங்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள் translate.google.co.in அப்படின்ற இந்த பேஜை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அந்த லிங்கை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, லிங்க்கை கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் வந்து பாருங்கள் இந்த அட்ரஸில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பேஸ் பண்ணிடுறேன். பேஸ் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே நேம் என்ன டிஸ்பிளே ஆகணுமோ அந்த நேமும் நம்ம கொடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே பண்ணுற நேம் வந்து பாருங்கள் டிரான்ஸ்லேட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். செல்லியட்டி டிரான்ஸ்லேட். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் உங்கள் சிஸ்டமில் இல்லாமல் நீங்கள் ஒரு புது லிங்க் ஆன்லைனில் இருக்க லிங்க்கை நீங்கள் டைரக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நீங்கள் ஓகே ப்ரெஸ் பண்ணோடனே பாருங்கள் இந்த இடத்துல அந்த லிங்க் வந்துருச்சுங்களா. இப்போ நீங்கள் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே ஒரு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபைலாக இருந்தாலும் சரி, ஒரு வெப்பேஜாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டோடு நீங்கள் லிங்க் பண்ணிக்க முடியும்.